என்ன பண்ண போகிறீங்க நீ? இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கோதுமை மாவு, தக்காளி, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, மல்லித்தூள், ஓமம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நெய், உப்பு, ஜீரகத்தூள், எண்ணெய், இஞ்சி பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஓமம், உப்பு, தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்செடுத்துடலாம். சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக மேலாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இஞ்சி பொடியாக கட் பண்ணிட்டு போட்டிருந்தேன். பொடியாக கட் பண்ணுங்க. பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணுங்க. பெரிய வெங்காயம், வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. பொடியாக கட் பண்ணின தக்காளி போட்டுடலாம். தக்காளி வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், இதோட மல்லித்தூள், உப்பு, முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தழை போட்டுடலாம். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. மல்லித்தழை போட்டாச்சு. இறக்கி வச்சிடலாம். அப்படியே சின்ன பவுலை எடுத்து சப்பாத்தி பண்ணிடலாம். இதில் அப்படியே தக்காளி வணக்கிறத நடுவில் வச்சிடலாம்.
இஞ்சி ஊத்திரலாம் சுட சுட. சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. வெங்காயம் தக்காளி சப்பாத்தி டேஸ்ட் வாசனையே சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நெய்யோட வாசனைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு.